தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, நடிகைகளாக இருந்தாலும் சரி. ஆனால் வாய்ப்பு கிடைச்சி தங்களை ஒரு இடத்துல நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க போகிற உயரத்தை நம்மளால கணிச்சு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் அதுவே அவங்கள சில நேரத்தில் கீழே தள்ளியும் விட்டுறோம். அதனால பல கஷ்டங்களையும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அப்படிதான் இங்கே ஒரு ஃபேமஸான நடிகை ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் ரொம்ப ஃபேமஸான நடிகைகளாக ஒரு டைமில் வந்தவங்க தான் ஷர்மிளா. இவங்க பல படங்களில் நடித்து ரொம்பவே ஃபேமஸான நடிகையாக வளம் வந்தாங்க. படங்கள்னு பார்த்தா தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் தான் இவங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க முதல் முதல்ல தமிழில் தான் அறிமுகமானாங்க. 1979 சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான நல்லதொரு குடும்பம் படத்தில் தான் இவங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேற எந்த படங்கள்லையுமே நடிக்கல. அதுக்கப்புறமா 1991 தன்னோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழில் ஆரம்பித்து தொடர்ந்து பல படங்கள்ல நடித்தாங்க. அதில் பார்த்திபனோட தையல்காரன் படத்தில் இவங்க முக்கியமான கேரக்டர்லையும் நடிச்சிருந்தாங்க. ஷர்மிளா எந்த அளவுக்கு நடிப்பில் ஃபேமஸோ அதை விட சர்ச்சைகளுக்கு ரொம்பவே பிரபலமானவங்க. ஏன்னா மலையாளத்தில் பாபு ஆண்டனி அப்படிங்கிறவரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் சில வருடங்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அடுத்து டிவி நடிகரான கிஷோரோட இவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் மறுபடியும் பிரச்சனையாகி அவங்களும் சில வருடங்கள்லேயே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய புகார்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி சென்னையிலே செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறமும் அவங்க சினிமாவில் நிறைய நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னவோ தெரியல, போக போக இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லாமல் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைமில் நிறைய படங்களில் நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க அதன் மூலமாக கிடைச்ச ஆடம்பரத்தையும் வருமானத்தையும் வச்சு ரொம்பவே பயங்கரமாக வாழ்ந்துருக்கிறாங்க. அதனாலேயே நிறைய காசை ஆடம்பரத்தினாலேயே செலவு பண்ணியிருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பசங்களுக்கு இவங்களால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலை. இந்த நியூஸ் ஆனது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக ஆரம்பிச்சுது. இதை பார்த்த நடிகர் விஷால் முயற்சி பண்ணி அவங்களோட பசங்களோட படிப்புக்கு உதவாததாக சொல்லியிருக்கிறதா ஷர்மிளாவுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கூட சமீப காலங்களில் சில படங்கள்லையும் நடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் எந்த படங்களுமே ரிலீஸ் ஆகலை. அதனால் கூட இவங்களுக்கு பண கஷ்டம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தும் நட்பு வட்டாரத்தில் இருக்கிற சில செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இன்னும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் வராங்களாம். இந்த நிலையில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீட்டில் வலிக்கு விழுந்ததால் காலில் அடிபட்டு சிகிச்சைக்காக இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. காயம் ரொம்ப பலமாக இருந்ததுனால அவங்கள அங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல யோசித்தாலும் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே இவங்க நடிகைங்கிறது தெரியவே இல்லை. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்த சிலரெல்லாம் இவங்களை நடிகைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நடிகைங்கிறது தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்குமே எந்த பெரிய நடிகர்களும் சரி துணை நடிகர்களும் சரி நேரில் வந்து இவங்களை பார்க்கலன்னு அங்கிருந்த நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷர்மிளாவை அவங்க அம்மா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் இரண்டு திருமணமாகியும் அவங்களோட ஒரு கணவர் கூட இங்கே வந்து இவங்களை பற்றி விசாரிக்கவும் இல்லை. என்ன ஆச்சுன்னு எட்டி கூட பார்க்கலையாம். அதுவும் அவங்கள ரொம்பவே சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஏற்கனவே முட்டு வலிக்காக இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்களாம். இந்த சம்பவத்தை பற்றி ஷர்மிளா என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, நானும் எங்கள் அம்மாவும் எனக்கு காலில் அடிபட்டு முட்டியில் பிரச்சனை இருந்ததுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். எங்ககிட்ட பணம் இல்லாத தான் இந்த நிலைமைக்கு காரணம். அங்கே நான் நடிகைங்கிறத சொல்லி சங்கடப்பட்டுக்க விரும்பலை. அதனால தான் நான் அதை மறைச்சிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் வைரலாக ஆரம்பித்த உடனே ரசிகர்கள் பலர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ஒரு காலத்தில் பல படங்களில் நடித்து நிறைய சம்பாதிச்ச நடிகை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் இரண்டு திருமணம் பண்ணியும் இவங்களுக்கு வாழ்க்கையில சரியான முறையில எதுவுமே அமையல அப்படிங்கறது தான் அவங்களோட குமுறலா இருக்குது. அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.